ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்விங் லேடி. இன்றைக்கி நம்ம ஒரு பாரம்பரிய விளையாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, பல்லாங்குழி. பல்லாங்குழி வந்து ஒரு பாரம்பரிய விளையாட்டு. பல்லாங்குழியை தொடக்க காலத்துல எல்லாமும் கிராமத்தில் மண் தரைகளை குழிகளை தோண்டி விளையாடுவாங்க. அது நாளடைவில் வளர்ச்சி பெற்று மரப்பலகைகளை குழிகளை தோண்டி விளையாடினாங்க. இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் பிரான்ஸ்லேயும் பல்லாங்குழி வந்துருச்சு. பல்லாங்குழி நிறைய ஷேப்பில் இருக்குங்க. மீன் ஷேப்பு, போர் ஷேப்பு, ரெக்டாங்கிள் ஷேப்பு, தேர் வடிவம். இது வந்து தேர் வடிவங்க. இது எப்படின்னா, எங்ககிட்ட இருக்கிறது தேர் வடிவம் இந்த மாதிரி இருக்கும். நம்ம விளையாண்டு முடிச்சப்புறம் இதில் நம்ம காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி மரத்தில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். காலமாற்றத்தில் நமக்கு பல்லாங்குழியும் மறந்து போயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசிக்கு கண் விழிச்சிருக்கும் பெண்கள் எல்லாம் பல்லாங்குழியை விளையாடி மகிழ்வாங்க. டிவிக்கு நம்ம அடிக்ட் ஆனதில் பாரம்பரிய விளையாட்டை எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வரோம். நம்ம எல்லாருமே நம்ம பசங்களுக்கு இந்த பல்லாங்குழி விளையாட்டை கற்றுக் கொடுக்கணும். அப்போ டிவி பார்க்குறதும் குறையும், ஃபேமிலியாக உட்காந்து விளையாடுறதுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். பல்லாங்குழியில் மொத்தம் 14 குழிகள் இருக்குங்க. இந்த குழியில் சோழியையோ இல்லை கற்களையோ இல்லை புளியங்கொட்டை இல்லை குறுவஞ்சியோ நிரப்பி நம்ம விளையாடலாம். இப்போ இதில் நம்ம குறுவஞ்சியை வச்சு ஆட போகிறோம். இந்த மாதிரி இருக்கும் குறுவஞ்சி. இது ஒரு மரத்தில் கிடைக்கிற விதை தாங்க. இதில் நிறைய விதமான ஆட்டம் இருக்குது. 12 சோவி வச்சு விளையாடுவாங்க, 6 சோவி, அது கட்ட ஆட்டம், தனிநபர் ஆட்டம் இருக்குது. அதை வந்து சீதா பிராட்டி ஆட்டம்னு சொல்லுவாங்க. பல்லாங்குழியின் பயன்கள், இந்த சோவி குறுவஞ்சிக்கெல்லாம் மருத்துவ குணங்கள் உண்டு. இது நம்ம கைக்கு வலுவை கொடுக்குதுங்க. நம்ம கையை அசைக்கிறதுனால விரலுக்கு நல்ல பயிற்சி, இரத்த ஓட்டமும் அதிகரிக்கும். குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு நல்ல பயிற்சிங்க. அது மட்டும் இல்லைங்க, கணித அறிவு இயல்பாகவே வந்துடும். இந்த இடத்துல எடுத்தால் இந்த இடத்துல முடிங்கிற கணக்கு மனதாலேயும் அவங்க போட்டுருவாங்க. இந்த இடத்துல இத்தனை காய் எடுத்தால் இந்த இடத்துல முடிஞ்சு காய் எடுக்க முடியும்னு கணக்கு தெரியும். விளையாட்டாகவே நல்ல கணித அறிவு, கை விரலுக்கு நல்ல பயிற்சி, மனசாலேயே கணக்கு போடுற நல்ல அறிவுபூர்வமான ஆட்டம் பல்லாங்குழி. இப்போ எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முத்துக்களை ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குருவஞ்சி கிடைக்கலன்னா புளியங்கொட்டையை வச்சு கூட விளையாடலாம். முத்துக்களை ஃபில் பண்ணிட்டு ரெண்டு பேர் விளையாடலாம். முத்துக்களை ஒரு குழிக்கு 6 விதமாக ஃபில் பண்ணணுங்க. இந்த பல்லாங்குழி விளையாட்டில் என்ன விஷயம் சொல்லியிருப்பாங்கன்னா, இருக்கிற இடத்துல எடுத்து இல்லாத இடத்துக்கு கொடுக்கணும் என்பதை இந்த பல்லாங்குழி விளையாட்டில் சொல்கிற உண்மை. ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஆறாறு முத்துக்களாக ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 6-6 முத்துக்களாக ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ரெண்டு பேரும் விளையாட தயாராக இருக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விளையாட ஆரம்பிக்கிறோம். எந்த குழியில் இருக்கிற முத்துக்களையும் நீங்கள் எடுத்து விளையாட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறதுல 6 முத்துக்கள் இருக்குங்க. இப்போ நான் ஒரு பக்கமாக போட்டுட்டு போகணும். 6 முத்துக்கள் வச்சு விளையாடுறதுனால ரெண்டு பேருமே வலது பக்கமாக முத்துக்களை நம்ம போட்டுட்டு போகணும். நம்ம இதுவரை இப்போ போட்டாச்சு. இப்போ இது காலியாக இருக்குது, இதில் எதுவுமே கிடையாது. இதுவரை நம்ம முடித்ததுனால, இது காலியாகவும் இருக்கிறதுனால இது நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் பாண்டின்னு சொல்லுவாங்க. இது எனக்கு சொந்தம். இப்போ எனக்கு ஆட்டம் முடிஞ்சாச்சு. இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க விளையாடலாம். இப்போ கனிப்பாப்பா விளையாட போகிறாங்க. இப்போ கனி பாப்பாவுக்கு ஆட்டம் முடிஞ்சாச்சு. இப்போ நான் விளையாடணுங்க என்னுடைய ஆட்டம். இப்போ ஒரு முத்து எடுத்து நம்ம இந்த மாதிரி போட்டுடுறோம். இதில் ஒன்றுமே இல்லை, காலியாக இருக்குது. அப்படின்னா இதுக்கு பேர் தப்புங்க. பல்லாங்குழியில் 12 முத்துக்கள், 6 முத்துக்கள் வச்சு விளையாடும்போது இந்த ரெண்டு குழியும் பொதுவான குழின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்கிறது தப்பு. இதில் இருக்கிற முத்துக்கள் எனக்கு சொந்தமானது. இதே இது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி வந்து என்னோட இதில் தப்புனாங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு ஷேர் கொடுக்கணும். அதே போல் அந்த குழியிலையும் நான் போய் தப்புனேன்னா அது வந்து என்ன எனக்கு சொந்தம். இப்போ என்னுடைய ஆட்டம் முடிஞ்சாச்சு. இப்போ கனிப்பாப்பா விளையாடுவாங்க. விளையாடு
இப்போ இந்த குழியில் பார்த்தீங்கன்னா மூணு முத்துக்கள் சேர்ந்துருக்கு, தெரியுதுங்களா? நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணும்போது ஆறு முத்துக்கள் சேர்த்து போடுவோம். இப்படி விளையாடும் போது மூணு முத்துக்கள் சேர்ந்தால் அது முத்துக்கள்னு சொல்லுவோம். இதை நம்ம எடுத்துக்கலாம், இது நமக்கு சொந்தம். இப்போ கனி பாப்பாவும் தப்பிட்டாங்க, அதனால் நான் உங்களுக்கு ஷேர் கொடுக்கணும். இப்போ என்னுடைய ஆட்டம். இப்போ கனி பாப்பா இந்த முத்துக்களை எடுக்கிறாங்க. இப்போ நான் கனியோட குழியில் வந்து நான் இப்போ தப்பிட்டேன், எனக்கு இதோட முடிஞ்சிருக்கு இல்லையா, அதனால் இப்போ கனி விளையாடுவாங்க. தப்பு. இந்த தப்புக்கு கன்னடத்தில் தப்புங்க, தமிழில் வந்து காசின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய ஆட்டம். இந்த ரெண்டு முத்துக்கள் எடுத்து இங்கே பாருங்கள், பாண்டி இது எனக்கு சொந்தம். இப்போ கனி பாப்பா விளையாடுவாங்க, அவங்களுக்கு அவ்வளோதான். இப்போ என்னுடைய ஆட்டம். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இப்போ கனி விளையாடுவாங்க. இப்போ இதுவும் கனிக்கு ஷேரு, இதுலேயும் எனக்கு ஷேர் இருக்குது, அதனால் ரெண்டையுமே ஒன்றாவேவும் ஷேர் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு. பேலன்ஸ் ஒன்று இருக்கு, அது இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம மறுபடியும் ஆறாறு முத்துக்களாகவும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ கனி பாப்பாவுக்கு ரெண்டு குழிக்கு முத்துக்கள் இல்லை, அது எல்லாமே என்கிட்ட இருக்குது, அதனால் அவங்க அதை மூடிடணும். இதை அவங்க இந்த குழியை மூடிடணும். இப்போ என்னுடைய ஆட்டம் முடிஞ்சாச்சு, இப்போ வந்து கனி பாப்பா வந்து ஆரம்பிப்பாங்க. இப்போ கனி பாப்பாவுக்கு ஆட்டம் முடிஞ்சாச்சு, இப்போ என்னுடைய விளையாட்டு. இப்போ கனி பாப்பா விளையாடுவாங்க. Thank you.
டப்பு. கனிப்பாப்பா வந்து இதில் காசி அடிச்சிட்டாங்க. இது கனிப்பாப்பா உங்களுக்கு சொந்தம். இதில் காசி அடிக்க முடியலைங்க. இது கனிப்பாப்பாக்கு மட்டும் சொந்தம். இதில் வந்து ரெண்டு பேருமே காசி அடிக்கல, அதனால் இது ரெண்டு பேருக்குமே ஷேரு. இதை நீங்கள் எடுத்துக்கமா. ஃபோர் ஃபோர் வந்திருக்கு. ஷேர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஒன்று இருந்துச்சுன்னா எந்த குழியை எடுத்தோமோ அதுலேயே நம்ம போட்டுடலாம். கனிப்பாப்பா வந்து ரெண்டு குழியுமேவும் ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு தான் ஒரு குழிக்கு வந்து முத்துக்கள் இல்லை. இதே மாதிரி நீங்கள் ஆட்டத்தை தொடர்ந்து விளையாடலாம். இந்த சம்மருக்கு நம்ம மறந்த மரபு விளையாட்டான பல்லாங்குழியை நீங்களும் விளையாடி என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி 12 முத்துக்கள், 5 முத்துக்கள் வச்சு விளையாடுற விளையாட்டெல்லாம் இருக்குங்க. அது வேணும் உங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.